புறக்கணிக்கப்படுறவங்களாகவும் வாய்ப்புகள் மறுக்கப்படுறவங்களாகவும் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் இருந்துட்டு வராங்க. இந்த சமூகத்துல அவங்க மீதான பார்வை இப்போ மாறி இருந்தாலும் இன்னும் முன்னேற வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இன்னைக்கு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க நேரத்துல சொந்த காலில் நின்று சுய தொழில் நடத்தி சாதிச்சு காட்டியிருக்காங்க. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த திருநங்கை ரதி. பொருளாதாரம் தடையா இருந்தப்போ தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மூலமா சமூக நலத்துறை கிட்ட இருந்து கிடைச்ச லோன் பணத்துல ஒரு மாடு ரெண்டு ஆடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணி இன்னைக்கு ஒரு பண்ணையே விக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இவங்களோட பயணம் ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடோ நிலமோ கூட இல்ல. அவங்க கிட்ட இருக்க நகையை அடகு வச்சு பேங்க்ல கடன் வாங்கி ஒரு இடத்தை வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதுதான் அவங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. வாடகை வீட்டில் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தோம். அப்போவும் கொஞ்சம் சில ஆடுகள்லாம் வளர்த்திட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து வாடகை வீட்டில் வளர்த்தும் போது அது கம்ஃபர்டபுளாக இல்லை. எங்களுக்கு அது வருமானத்துக்காக தான் இருந்தாலும் சமூகம் வந்து இவங்க வந்து சுயமாக நிற்கணும், எல்லாம் அவங்க சுயமாக செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சமூகம் வந்து ஒத்துழைச்சு போகாது. ஏன்னா யாரும் அதுக்கு உதவி செய்ய முன்வரம் வரவங்க ஒரு சிலர் இருந்தாலும் மோஸ்ட்லி அதிகமாக உதவி செய்ய வரமாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க வீட்டில் வாடகை கேட்குறோம், ஆடு மாடெல்லாம் வளர்த்தணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தரமாட்டேங்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கி நம்ம ஆடு மாடுன்னு தெருவுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கணுன்ட்டு இந்த இடத்த எங்கள் அம்மா தான் சொந்தமாக லோன் வாங்கி தான் வாங்கினாங்க. வாங்கி இன்றைக்கி இந்த இடத்துல ஆடு மாடு வச்சு நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி இந்த ஊர் சாரமே எங்கிட்ட வந்து பால் வாங்குறாங்க, சாணி வாங்கலாம் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க, கோமி வந்து பிடிச்சி போகிறாங்க. அவங்கள ஏதோ வீட்டில் விசேஷம்னா அந்த எங்களை தான் கூப்பிட்றாங்க. உங்கள் மாட்டை கொண்டு வாங்க, நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அந்தளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம் வீட்டு. அப்பயா நான் இது நான் அந்த அக்காட்ட போய் வீடு வாடகை கேட்டப்போ வீடு இல்லை நாங்கள் அன்னைக்கு. இன்றைக்கி வந்து இவங்க அவங்க வீடுக்கு வந்து நம்மளை கூப்பிட்றாங்களேன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு நம்ம இருக்க நடந்துக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு புங்கனூர் குட்டை, பர்கூர் மலையாடு, கொங்கு குட்டை, காங்கேயம் நாட்டு மாடு, ஹெச்எஃப் மாடு, ஜெர்சி உள்ளிட்ட 15 வகையான மாடுகளை வச்சுருக்காங்க. ஜமுனா பாரி, அசாமி, தலைச்சேரி, நாட்டு ஆடு, டால்மேசன், ராட்வில்வர், புள்ளிக்குட்டா, சிப்பிப்பாறை நாய்கள், நாட்டு கோழிகள் அடங்கிய ஒரு பண்ணையை உருவாக்கியிருக்காங்க. ஜமுனாபரி அப்படிங்கிற ராஜஸ்தானின் ஆடுகள், காது நீளமாக இருக்கும் அந்த ஆடுகள் இருக்குது. அசாமி அப்படிங்கிற குட்டையான ஆடுகள், அதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு பெட் அனிமல் மாதிரி வளர்த்துவாங்க. ஆடுகளை ரொம்ப ஷார்ட்டாக சின்ன சைஸில் இருக்கும் அந்த மாதிரி ஆடுகள்லாம் இருக்குது எங்கள் கூட்ட. அப்புறமா நாய்கள்லாம் வளர்த்துறோம் நாங்கள். ஜெர்மன் ஷெப்பர்டு, ராட்வில்லர், இந்த மாதிரி பொமரேனியன், பக்கு, இந்த மாதிரி நான் டாக்லாம் வளர்த்துறோம். இந்த நாய்கள் மூலமாகவும் எங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்குது. இப்போ குட்டி போட்டுச்சு, இப்போ குட்டி போட்டு ஒரு 50 நாளில் குட்டிகள்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமாகவும் எங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்குது. கால்நடைகள் மூலமாக வியாபாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப உறுப்பினராக பார்க்குற அளவுக்கு பாசத்தோடு வளர்த்துருக்காங்க. அப்படி அப்புறம் இவ பேர் சரஸ்வதி மாடு, அவள் பேர் சரஸ்வதி. அப்புறம் இன்னொருத்தி லக்ஷ்மின்னு ஒருத்தி இருக்கா, அவள் தான் முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்தாள். அவள் பேர் லக்ஷ்மி. அவளுடைய குழந்தை பேர் வந்து பாப்பா, சின்ன பாப்பா அவள் பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். அப்புறம் டாகுகளையும் அதே மாதிரி தான், எல்லாம் நான் எல்லாமே நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும். அதனால் அவங்களையும் பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அடையாளப்படுத்திக்கணும் இல்லையா, அதனால் அவங்களையும் பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். அந்த பேருக்கு அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணி திரும்பி பார்ப்பாங்க. அம்மானு கூப்பிடக்குள்ளார நம்ம பெத்தெடுக்காத ஒரு பிள்ளை கூப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை அந்த ஜீவன்கள் நமக்கு கொடுக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மாடு மாடுகளாக இருக்கட்டும், நாய்களாக இருக்கட்டும், நம்ம என்ன சொன்னாலும் அது என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு வேற்றமில்லாத ஒரு அன்பை காட்டுது, ஒரு பொய் இல்லாத ஒரு அன்பு. மற்ற மனுஷங்க மாதிரி கிடையாது ஜீவன்கள், நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு உள்ளுணர்வான ஒரு அன்பை காட்டுது அந்த ஜீவன்கள். அதனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த சுயதொழில் வாய்ப்பு செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் வந்துட்டு எங்கள் பாட்டி மூலிமா நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. உடனே எங்கே உட்காந்துருந்தாலும் உடனே ஓடி வந்து அதுக்கு உடனே அதுக்கு மேவு எடுத்து வச்சிடணும், அதுக்கு உடனே சாப்பாடு எடுத்து வச்சிடணும், இல்லை தண்ணி தேவைப்படுதுனா தண்ணி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு தோணும். அதுக்குன்னே தனியாக எங்களால் நாங்கள் திடீர்னு எங்காவது போயிட்டாங்க கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறக்காக அதுக்குன்னே ஒரு அம்மாவும் இருக்காங்க எங்கள் கிட்ட. எங்கள் அம்மா தான் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி பார்ப்பாங்க. ரெண்டாவது நாங்கள் இது சுற்றியும் ஆடு மாடுகளுக்காகவே நாங்கள் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்ன பண்ணுது, எந்த நேரத்தில் என்ன பண்ணுது, நாங்கள் வெளியே போனால் கூட அது என்ன பண்ணுதோ எது என்ன ஆயிருமோ அப்படின்னு பயத்தில் சுற்றியும் கேமரா வச்சுருக்கோம். நாங்கள்
பிரதோஷம் அதை கண்காணிச்சிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம் நாங்கள். அது இல்லாமல் நாங்கள் எங்காவது வெளியே போயிட்டாலும் சீக்கிரம் வந்துடணும், வீட்டுக்கு வரணும், ஏன்னா அதுக்கு பசியாக இருக்குமே. ஒருத்தங்க பார்த்துக்குறாங்க, இருந்தாலும் அது நாம் பார்த்த மாதிரி ஒரு ஒரு இது கொண்டுமே அப்படிங்கிறக்காக சீக்கிரமாக வந்துடும் நாங்கள். அதுக்காகவே மற்றவங்களோட தயவை எதிர்பார்க்காம சொந்த காலில் நின்று உயரணுங்கிறதுக்கு ரதியக்கா ஒரு முன்னுதாரணம் தான். அம்மா என்பது ஒளி அல்ல, உணர்வு. அம்மா என்று அழைக்கும் ஆடு மாடுகளை தன் பிள்ளைகளாக திருநங்கைகள் பாவித்து பராமரிக்கும் விதம் அன்பு வெளிப்பாட்டின் உச்சம். பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஆடு மாடுகளை வளர்க்கும் திருநங்கைகளின் இந்த முயற்சி அவர்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் ஒரு புரட்சி. சன்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் எட்வின் ராகுலுடன் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் இருந்து மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.